தமிழக சுகாதார அமைச்சகத்தின் புற்றுநோய் கண்காணிப்பகம் 2020 ஆண்டு முதல் 2040 ஆண்டு வரை தோல் புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என கணித்துள்ளது. மக்கள் மத்தியில் இது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பருவநிலை மாற்றத்தின் விளைவாக ஏற்படும் புவி வெப்பநிலை அதிகரிப்பு தோல் புற்றுநோய் ஏற்படுவதற்கு முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. மத்திய ஐரோப்பாவில் வழக்கத்திற்கு மாறாக அதிக வெப்பநிலை பதிவாகி வரும் நிலையில் புற ஊதா கதிர்வீச்சுக்கு அதிகப்படியாக ஆளாவதால் தோல் புற்றுநோய் அதிகம் ஏற்படுகிறது என்கின்றனர். தோலின் ஒரு குறிப்பிட்ட பகுதி நிறத்தில் ஏற்படும் மாற்றமே ஆரம்பகட்ட அறிகுறியாக இருக்கும் நிலையில் இந்த தோல் புற்றுநோயால் குழந்தைகள், இளம் வயதினர், கருப்பு நிற தோல் கொண்டவர்கள் அரிதாகவே பாதிக்கப்படுகின்றனர். மேலும் பெண்களை காட்டிலும் ஆண்களுக்கே அதிக பாதிப்பு ஏற்படுகிறது. மத்திய ஐரோப்பிய நாடுகளில் உள்ள மக்கள் வெளிர் நிற தோல் உடையவர்கள் என்பதால் இந்த தோல் புற்றுநோய் பாதிப்பு அவர்கள் போன்ற மக்கள் கூடும் இடங்களில் இலவச சன்ஸ்கிரீன் மையங்கள் திறக்கப்படுகின்றன. கொரோனா காலத்தில் கிருமி நாசினிகள் வழங்க பயன்படுத்தப்பட்ட சாதனங்களை தற்பொழுது சன்ஸ்கிரீன் வழங்க பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல் துலக்குவது போன்ற அன்றாட செயல் போல சன்ஸ்கிரீன் பயன்படுத்துவதையும் பழக்கமாக்கிக் கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. பொதுவாக தோல் புற்றுநோய்களால் பாதிக்கப்படாமல் இருக்க நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மது மற்றும் புகையிலை போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக அதிகமான நேரம் வெயிலில் செலவிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துவதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் ஸ்ரீராம்.